அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, பிஜிடிஆர்வி பிரிவு மூன்றுல நன்னூலின் உருவு புணர்வோட இரண்டாவது பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்வி தமிழ்நாட் மற்றும் சிலத்தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையான தமிழ் பாடநூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் சொல்ற கூட உங்களுக்கு வந்து சேரும். அங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். நன்னூலோட உருவு புணரியலின் இரண்டாவது பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். 9 முதலியன 1 முதல் 8 ஈராக உள்ள எங்களோடு சேர்ந்து வரும் 10, அதாவது 9, 20 இதற்கான விதியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. என வரும் எண்ணு பேர்களின் பின் உருபுகள் சேரும் போது இடையில் ஆண் சாரியை வந்தால் 10 என்பதன் பகரமை ஒளிந்த எல்லா எழுத்துக்களும் கெடும், 9 என்னும் பெயரும் இவ்வாறே புணரும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, 9 என்பது எண்ணு பெயர், I என்பது உருபு. அப்படி சேரப்போ ஒரு அதோட ஆண் சாரியை சேரப்போ அப்போ 9 கூட்டல் ஆண் கூட்டல் I அப்படிங்கிறப்போ பகரமை ஒளிந்த எல்லா எழுத்துக்களும் கெடும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ 1 கூட்டல் ஆண் கூட்டல் I என்றாயி 1 பானை என்றாயிற்று. அதே பாங்கலதான் 20 பானை 30 பானை 40 பானை 5 பானை 6 பானை 7 பானை 8 பானை 1 பானை இங்கு 10 என்பதில் உள்ள அது கெட்டு பகரமை நின்றது. பிற உறுப்புகளுக்கும் இவ்வாறே அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. இதற்கான நூற்பா பாருங்களா, 1 முதல் 8 ஈராம் 800 10 முன் ஆண்வரின் பொவ்வொற்று ஒளிய மேல் எல்லாம் ஓடும் 9 இச்சே என்னும் நன்னூல் நூற்பா வாயிலாக இதனை அறியலாம். சுற்றுப்பெயர் அவ் இவ் உ, வகரையீற்று சுற்றுப்பெயராகிய அவ் இவ் உ என்பவற்றின் முன்னர் வேற்றுமை உருவுகள் புணரும் இடத்து இடையில் அற்றுச்சாரியை வரும் அவ் கூட்டல் ஐ. இங்க நடுவில் அற்றுச்சாரியை வரும் அவ் கூட்டல் அற்று கூட்டல் ஐ அவற்றை, அதே பாங்கலதான் இவற்றை உவற்றை என்று வரும். பிற உருவுகளுக்கும் இவ்வாறு சான்று அமைத்துக் கொள்வது அவசியம். இவை பன்மை சொட்டு பெயர்களாகும். இதெல்லாம் பன்மை சொட்டு நிறைய இருக்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கான நூற்பா சொல்லி பாருங்க, வவ்விரு சுட்டிற்கு அற்று உரல் வழியே, வவ்வை இறுதியாக உடைய சுட்டெழுத்துக்கு அற்று என்னும் சாரியை உரழ்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அது இது உத்து அக்தி இக்து உக்து முதலான சுட்டு பெயர்களோடு வேற்றுமை உருவுகள் புணரும் இடத்து இடையில் அன்சாரியை வந்தால் சுட்டு பெயர்கள ஆயுத எழுத்து மறைந்து போயிடும் அப்படிங்கிறான். அக்து கூட்டல் ஐ, அக்துங்கிறது சுட்டெழுத்து, ஐ என்பது உருவு, இடையில அன்சாரியை வருது. அக்து கூட்டல் அன் கூட்டல் ஐ அப்படி வர்றப்போ அக்துல இருக்கக்கூடிய ஆயுதம் மறைஞ்சு போய் அது என்றாகிறது. அது கூட்டல் அன் கூட்டல் ஐ சேர்க்கிறப்போ அதனை, அதே பாங்கலதான் இதனை உதனை அப்படின்னு சொல்லலாம். இவை ஒருமை சுட்டு பெயர்களாகும். அன்சாரியை வந்தால் ஆயுதம் கெடும் என்றமையால் வராமல் இருந்தால் ஆயுதம் கெடாது என்று கொள்ள வேண்டும். அப்போ அன்சாரியை வந்தா மட்டும்தான் ஆயுதம் கெடும், வரவில்லை என்றால் ஆயுதம் இயல்பாகவே என்ன ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆயுதம் கெடாது. எடுத்துக்காட்டு கொடுத்துக்காங்க, அக்து கூட்டல் ஐ, இங்க நம்ம அன்சாரியை சேர்க்கல, அக்தை இஃது கூட்டலை இஃதை, உக்து கூட்டலை உக்தை, அன்சாரி வந்தால் மட்டும்தான் ஆயுதம் கெடும். பிற உருவுகளுக்கும் இவ்வாறு சான்று அமைத்துக் கொள்வது அவசியம். சுட்டின் முன் ஆயுதம் அன்வரின் கெடுமே என்னும் நன்னூல் நூற்பா வாயிலாக இதனை அறியலாம். அத்துச்சாரியை நிலைமொழி இறுதியில் உள்ள அகரத்தின் முன் வரும் அத்துச்சாரியை நகரம் கெடும். நிலைமொழி இறுதியில் அகரம் வருது, நம்ம அதோட அத்துச்சாரியை சேர்க்கிறப்போ நகரத்தோட அத்துச்சாரியை நகரம் கெட்டு போகும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன், மகம் கூட்டல் ஐ, இதுல மக அப்படிங்கிற சொல் தான் நிற்கும், மகர குறுக்கத்தின்படி இமு கெட்டு போகும் அப்படிங்கப்போ மகம் கூட்டல் அத்து கூட்டல் கைன்னு அது விரிக்கிறப்போ மகர குறுக்கத்தின்படி இம் கெட்டு போறப்போ மக கூட்டல் அத்து கூட்டலை, அப்ப மகல அகரம் தான் முடியுதுக்கு கூட்டல முடியுது, அதோட அத்துச்சாரியை சேர்றப்போ இந்த அத்துச்சாரியின் அகரம் கெட்டு போகும். அப்ப மக கூட்டல் இத்து கூட்டலை மகத்தை, மரம் கூட்டலை மரம் கூட்டல் அத்து கூட்டலை, மீம் கெட்டு போகுது, மரம் கூட்டல் அத்து கூட்டலை, அத்துச்சாரியின் அகரம் கெட்டு போறப்போ மரத்து மரத்தை அப்படின்னு ஆகுது. அதே மாதிரிதான் குளத்து நீர் அப்படிங்கிறப்போ குளம் கூட்டல் நீர், குளம் கூட்டல் அத்து கூட்டல் நீர், அகரம் கெட்டு போகுது குள கூட்டல் அத்து கூட்டல் நீர், அத்துச்சாரியின் அகரம் கெட்டு போனுச்சுன்னா குளத்து நீர் அப்படின்னு மாறுது. அத்தின் அகரம் அகரமுனை இல்லை என்னும் நன்னூல் நூற்பா வாயிலாக இதனை அறியலாம். புறநடை,
உருவப்புணரியல் முழுமையாக பார்த்துட்டோம். இப்ப இதற்கான புறநடை பார்க்கலாம். சாரியைகளை எறிதல், விகுதி புணர்ச்சி, பதப்புணர்ச்சி, உருவ புணர்ச்சி என்னும் மூன்றிலும் இதற்கு இதுவே சாரியை என வரையறுத்தற்கு ஒரு அளவு இல்லை. இதுக்கு இதுதான் சாரியை வரணும் அளவு இல்லை. எனவே மூவகை புணர்ச்சிகளையும் பிரித்து இடையில் வரும் எழுத்து பதம் ஆகியவற்றை சாரியை என்று கொள்ளுதலும் அவற்றின் இயல்பினை தெளிவாக அறிவித்தலும் அறிஞர்கள் வகுக்கும் இலக்கணமாகும். எழுத்து பதம் ஆகியவற்றை சாரியை என்று கொள்ளுதல். முதல்ல மூவகை புணர்ச்சிகளையும் பிரிச்சு பார்த்துக்கணும். இது விகுதி புணர்ச்சியா, பதப்புணர்ச்சியா, உருவ புணர்ச்சியா, அது இடையில வரக்கூடிய எழுத்து பதம் ஆகியவற்றை சாரியை அப்படின்னு சொல்லலாம். இந்த சாரியை தான் வரணும், கொடுத்துருக்கக்கூடிய சாரியை தான் வரணும். அதனால 17 பொதுச்சாரியைகள் பார்த்தோம், அது மட்டும்தான் வரணும்ன்ற வரையறை இல்லை அப்படிங்கிறது. இச்சாரியை எழுத்துச்சாரியை பதச்சாரியை என இரு வகைப்படும். ஓரெழுத்து உடையது எழுத்துச்சாரியை, பல எழுத்துக்கள் கொண்டு சொல்லாக வருவது பதச்சாரியை அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, எழுத்துச்சாரியைகள்னா அ உ ஏ ஐ போல்வன, பதச்சாரியைகள் அன் இன் அம் போல்வன. எடுத்துக்காட்டு பார் கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், அ கூட்டல் தூ. பார்த்ததுல ஆங்கிறது விகுதி உருவு பதப்புணர்ச்சிகளில் எழுத்துச்சாரியைகள் அப்படிங்கிறா. இங்க வந்து எழுத்து மற்றும் சாரியா வந்திருக்கு, ஆங்கிற எழுத்து இல்லையா. அடுத்து பொன் கூட்டல், ஊ கூட்டல், இக்கு கூட்டல், ஊ. இதுல ஊங்கிறது சாரியா வந்திருக்கு. அடுத்து ஒன்று கூட்டல், ஏ கூட்டல் முக்கால், ஏ என்பது சாரியைங்க. அப்ப பார்த்தது பொண்ணுக்கு ஒன்றே கால் அப்படிங்கிற சொல்லலாம். அ உ ஏ என்னும் எழுத்துக்கள் வந்து சாரியாக வந்திருக்கு, இது எழுத்துச்சாரியை. அடுத்து பதச்சாரியை சொல்றப்போ வார் கூட்டல், இத்து கூட்டல், அன் கூட்டல், அன். இதுல அன் என்பது பார்த்தனன் அப்படின்னு, அன் என்பது சாரியை. அவு கூட்டல், அற்று கூட்டல, இதுல அற்று என்பது சாரியை. புலி கூட்டல், அம் கூட்டல் காய், புளியங்காய், இதுல அம் என்பது பதச்சாரிகள். அப்ப அன் அற்று அம் என்பவை பதச்சாரிகள். இதற்கு இது சாரியை எனின் அளவு இன்மையின் விகுதியும் பதமும் உருவும் பகுத்து இடை, விகுதியையோ பதத்தையோ உருவையோ பகுத்து இடையில நின்ற எழுத்தும் பதமும், அது எழுத்தா நிக்கிதா பதமா நிக்கிதான் பார்த்தா அது எழுத்துச்சாரியாகவும் இருக்கலாம் பதச்சாரியாகவும் இருக்கலாம். இயற்கையும் ஒன்று உணர்த்தல் உறவோர் நெறியே என்னும் நன்னூல் நுட்பம் வாயிலாக இதனை அறியலாம். அடுத்து புறநடை பொருந்தும் விதி கொள்க. விகுதி புணர்ச்சி, பதப்புணர்ச்சி, சாரியை புணர்ச்சி, உருவ புணர்ச்சி ஆகியவற்றில் புதுப்பட கூறப்பட்ட விதிகளை ஆராய்ந்தறிந்து எதற்கு எவ்விதி பொருந்துமோ அவ்விதியை அதற்கு ஏற்றதாக கொள்ள வேண்டும். விகுதி புணர்ச்சியில் ரவ்வோடு உகர உம்மை நிகழ் பல்லவும் என பொதுப்பட கூறப்பட்டது. எனினும் சென்று என்னும் சொல்லில் ருகரம் இறந்த காலத்திற்கும், சேறு என்னும் சொல்லில் ருகரம் எதிர்காலத்துக்கும் பொருந்தும். அங்க ஒரு உரல்சினுக்கு நமக்கு சந்தேகம் வரலாம் இல்லையா. பதப்புணர்ச்சியில் அல்வலி இஐ முன்னராயின் இயல்பு மிகவும் மிகப்பும் ஆகும் என பொதுப்பட கூறப்பட்டது. எனினும் யானை குதிரைகள் என உம்மை தொகை இயல்பாகியும், ஆடித்திங்கள் எனும் பண்பு தொகையில் வல்லெழுத்து மிகுந்தும், கிளிக்குருதி என சில எழுவாய் தொடர்களில் உரல்ந்தும் வரும். இதெல்லாம் வந்து பொருந்தாத விதிகள். நம்ம சொன்ன இந்த நன்னூல் நூற்பாக்குல இதெல்லாம் அடங்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதனாலதான் அவர் சொல்லப்பட்டாரு, இந்த ஏற்கனவே சொன்ன விதிகளை ஆராய்ந்திருந்து எதற்கு எவ்விதி பொருந்துமோ அவ்விதியை அதற்கு ஏற்றுக்கொள்ளதாக கொள்ள வேண்டும் அப்படின்னு முன்னாலேயே நன்னூலர் சொல்ற. சாரியை புணர்ச்சியில் பதமும் விகுதியும் பதமும் உறவும் புணர்வழி ஒன்றும் பலவும் சாரியை வருதலும் தவிர்தலும் விகற்பமும் ஆகும் என புதுப்பட கூறப்பட்டது. எனினும் நாட்டின் கண் வாழ்ந்தான் என்பதில் கண் உருவிற்கு இன் சாரியை வரும் எனவும், காட்டின் நீங்கினான் என்பதில் இன வேற்றுமை உருவிற்கு பெரும்பான்மையும் இன்சாரியை வராது எனவும் கொள்ளலாம். இதெல்லாம் நாமளா எடுத்துக்க வேண்டிய கருத்துக்கள். அடுத்து உருவ புணர்ச்சியில ஒற்று உயிர் முதல் ஈற்று உருவுகள் புணர்ச்சியின் ஒக்குமன் அப்பெயர் வேற்றுமை புணர்வு என பொதுப்பட கூறப்பட்டது. எனினும் நம்பிக்கண் என கண் உருவுவரின் வல்லினம் மிகாது எனவும், நம்பிக்கு என குவுருபுவரின் மிகும் எனவும் கொள்ளலாம். விகுதி பதம் சாரியை உருவு அனைத்திலும் உரைத்த விதியின் ஓர்ந்து ஒன்பன ஒப்பன கொள்ளலே. அப்போ விகுதி பதம் சாரியை உருவு அனைத்திலும் உரைத்த நான் சொன்ன விதி உணர்ந்து அவற்றில் ஏற்புடையதை கொள்ளுங்கள் அப்படின்றார் நன்னூலார். அது இரண்டாம் வேற்றுமை புணர்ச்சி. இரண்டாம் வேற்றுமை புணர்ச்சி பொது விதிப்படி முடியும். அதோடு பொது விதியில் இயல்பு என கூறப்பட்டதில் விகாரமாகியும், விகாரம் என கூறப்பட்டதில் இயல்பாகிய முடியும். மேலும் உயர்திணை விரவுத்திணை என்னும் இருவகை பெயர்களுடன் உருவு வெளிப்பட்டு மறைந்தும் வரும். அவை போன்ற பிற வேறுபட்ட புணர்ச்சி விதிகளும் வரும். அதற்கான விளக்கம் கொடுத்துறாங்க பாருங்களேன். எடுத்துக்காட்டு நின் கூட்டல், புறம் கூட்டல், காப்ப, நிற்புற காப்ப. இதில் நின் என்பது விகாரமாயிற்று,
நின் என்பது நகரம் இயல்பாகும் என்பது பொது விதியாகும். நின் என்பது நகரம் இயல்புங்கிறது பொது விதி, ஆனா இங்க என்ன இருக்கு, நகரமாக மாறியிருக்கு. இதே மாதிரி மண் கூட்டல் சுமந்தான், மண் சுமந்தான், பொன் கூட்டல் கொடுத்தான், பொன் கொடுத்தான். நகரம் நகரமாகவும் நகரம் நகரமாகவும் விகாரம் அடையும் என்பது பொது விதி, ஆனால் இங்கு நகரமும் நகரமும் இயல்பாயின. அதே மாதிரி நம்பி கூட்டல் ஐ கூட்டல் கண்டான், நம்பியை கண்டான், உயர்தினையில் உருபு வெளிப்பட்டது. மகன் கூட்டல் பெற்றால், மகர் பெற்றால், உயர்தினையில் உருபு மறைந்தது. சாத்தன் கூட்டல் ஐ கூட்டல் கண்டான், சாத்தனை கண்டான். சாத்தன் விரவுத்தினை, அது உயர்தினைக்கும் வரும் அக்ரிணைக்கும் வரும், அதனால விரவுத்தினை அப்படிங்கிறாங்க. இதுல உருபு வெளிப்பட்டது. அடுத்து ஆண் கூட்டல் பெற்றால், ஆண் பெற்றால் விரவுத்தினையில் உருபு மறைந்தது. ஆணை பெற்றாலும் வரும், ஆனா இங்கே ஆண் பெற்றால் தான் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம புறநடையாக கொள்ளலாம். இயல்பின் விகாரமும், விகாரத்துல இயல்புல வர வேண்டிய, இயல்பு வர வேண்டிய இடத்துல விகாரமும், விகாரம் வர வேண்டிய இடத்துல இயல்பும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்தினை இடத்து விரிந்தும் தொக்கும் விரவு பெயரின் விருந்தும் நின்றும் அன்னப்பிறவும் ஆகும் ஐ உருவே இரண்டாம் வேற்றுமை புணர்ச்சி கொண்டு பொது விதியாக சொல்றாங்க. எனும் நல்லூர் நூற்பாவையிலாக இதனை அறியலாம். அடுத்து மூன்றாம் வேற்றுமை புணர்ச்சி. மூன்றாம் வேற்றுமை புணர்ச்சியில் உயிரையும் மெய்யையும் இறுதியாக கொண்ட நிலைமொழி முன்னர் கருத்தாவால் ஆகிய தொழிலை குறிக்கின்ற வல்லினத்தை முதலாக உடைய வினைச்சொற்கள் வந்தால் அவ்வல்லினம் மிகாமையும் மிகுதலுமாகிய உரட்சியும் இயல்பும் ஆகும். கருத்தாவால் ஆகிய தொழிலை குறிக்கும் வினைச்சொற்கள் செய்யப்பாட்டு வினைச்சொற்கள் ஆகும். எடுத்துக்காட்டு புலி கூட்டல் கோட்பட்டான், புலியால் கோட்பட்டான் அப்படின்னு வரணும் இல்லையா. அப்போ உயிரையும் மெய்யையும் இறுதியாக கொண்ட நிலைமொழி முன்னர் கருத்தாவால் ஆகிய தொழிலை குறிக்கின்ற வல்லினத்தை முதலாக உடைய வினைச்சொற்கள் வந்தால், இப்போ கோட்பட்டான் என்பது கருத்தாவால் ஆகிய தொழிலை குறிக்கின்ற வல்லினத்தை முதலாக உடைய வினைச்சொற்கள், அவ்வல்லினம் மிகாமையும் மிகுதலுமாகிய உரட்சியும் உடையது. அப்போ மிகலாம், மிகாமலும் போகலாம், மிகுந்து மிகாமலும் வரலாம், உரட்சியும் வரலாம். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இது புலி கூட்டல் கோட்பட்டான், புலி கோட்பட்டான் இயல்பா வந்திருக்கு. வல்லினம் மிகுந்து வந்திருக்கு, புலி கோட்பட்டான்னு வரலாம். அதே உரட்சியா வரப்போ சூர் கூட்டல் கோட்பட்டான், சூர் கோட்பட்டான், சூர் கோட்பட்டான் ரெண்டுமே பொருந்தும். அடுத்து புலி கூட்டல் கடிக்கப்பட்டான், புலி கடிக்கப்பட்டான் இயல்பு. நாய் கூட்டல் கடிக்கப்பட்டான், நாய் கடிக்கப்பட்டான் இயல்பு. இப்புணர்ச்சி மூன்றாம் வேற்றுமை தொகையில் அமைந்து வரும். புள்ளியும் உயிரும் ஆயிரு சொல் முன் தம்மின் ஆகிய தொழில் மொழி வரினே வல்லினம் விகற்பமும் இயல்பும் ஆகும் என்னும் நன்னூல் நூற்பா வாயிலாக இதனை அறிந்து கொள்ளலாம். அடுத்து எழுத்ததிகாரத்திற்கு புறநடை. இதுடன் எழுத்ததிகாரமே முழுமையா முடியுது. எழுத்ததிகாரத்துல ஐந்து இயல்கள் நம்ம பார்த்தோம், அந்த ஐந்து இயல்களுக்குமான புறநடையை இங்கே சொல்றேன். இதற்கு இதுவே இலக்கணம் என்று எல்லாவற்றிற்கும் குறைவின்றி இலக்கணம் கூறுதல் இயலாது. தொல்காப்பியரும் கிட்டத்தில் இதே தான் சொன்னார். தமிழ் மொழி போன்ற ஒரு பரந்து விரிந்த மொழிக்கு எல்லா மொழிக்கும் எல்லா எழுத்துக்கும் எல்லா சொல்லுக்கும் இலக்கணம்ங்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதனால் இவ்வதிகாரத்தில் கூறப்பட்ட விதிகளை கொண்டு கூறப்படாதவற்றிற்கும் விதிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு இது முடிவு என்று எஞ்சாது யாவும் விதிப்பு அளவு இன்மையின் விதித்தவற்று இயலால் வகுத்த உரையாதனவும் வகுத்தனர் கொள்ளலை என்னும் நன்னூல் நூற்பா வாயிலாக இதனை அறியலாம். இத்துடன் நன்னூலோட எழுத்ததிகாரம் நிறைவடைகிறது. இனிவரும் காணொலிகள்ல சொல்லதிகார காணொலிகளை பதிவு செய்ய இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.